எக்ஸாம் எப்படியா பண்ணிருக்க சார்? இது 100% என்னோட ஃபில்மா இருக்கும் சார். ஃபில்மா? ஏய், படிச்சதானே எழுதியிருக்க சார். படிச்சது அப்படியே பேப்பர்ல வாமிட் பண்றதுன்றது படிப்பா நீங்க பண்ற வேலை சார். நான் படிப்பாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆல்ரெடி ஒருத்தவங்க கிரியேட் பண்ண விஷயத்தை கொண்டு போய் அப்ளை பண்றதுக்கும் புதுசா நம்மளே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அது ஒரு போதை தானே. அந்த போதை நான் எப்பவுமே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஸோ மோர் தான் படிப்பாளி, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி படிப்பாளி சார். அப்போ 3 மணி நேரம் உட்காந்து கதை தான் எழுதிட்டு இருந்தியா? அந்த 3 மணி நேரம் நான் உட்காந்து கதை எழுதுறேன்றதான சார் உங்களுக்கு தெரியும். நான் எழுதுற அந்த கதையை வச்சு 3 மணி நேரத்துக்கு ஒரு படமே எடுக்கலாம் சார். அந்த எக்ஸாம் வந்து நீங்க எனக்கு வைக்கிற டெஸ்ட் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை சார். நம்ம அந்த 3 hours யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட கதையை கிரியேட் பண்றோம்னு எனக்கு நானே வச்சுக்கிற டெஸ்ட் தான் சார் அது. அப்படின்னா நீ எக்ஸாமே பார்க்கல, உனக்குன்னு ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீயா ஒரு கதை எழுதிட்டு இருக்க. எல்லா எக்ஸாமுக்கு இப்படிதான் 100% உன் கதையை எழுதிட்டு இருக்கியா? அப்படி இல்ல சார், எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து உங்களோட 100% கொடுக்க முடியும்னு வந்து ஷோரா சொல்ல முடியாது சார். எக்ஸாம்பிளுக்கு நேத்து வந்து ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் நடந்துச்சு, அதுல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். சோ அவங்களோட சர்க்கிள்குள்ள நம்ம போய் அவங்களுக்கு அடாப்ட் ஆகி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுலயே வந்து நான் என்னோட கிரியேட்டிவிட்டி காமிக்கணுன்றதுக்காக புதுசாக ஃபார்முலாஸ்லாம் கிரியேட் பண்ணி நான் எழுதி வச்சிருக்கேன் சார். அது பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்க கூட தெரியாது என்ன ஃபார்முலான்னு, ஏன்னா நான் கிரியேட் பண்ண ஃபார்முலா. ஸோ அவங்களோட 50% ஆகும், 50% என்னோட ஃபில்மாவும் அது இருக்கும் சார். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து தியரி எக்ஸாம்ஸ்ன்றதுனால ஐ கிவ் யூ அஷூரன்ஸ் தட்ஸ் கோயிங் டு பி 100% மை ஃபில்ம் சார். என்னையா நீ ரிசல்ட்டை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா சார்? ரிசல்ட்டுன்றதுல எனக்கு பெருசாக ஒரு அபிப்பிராயம் எப்பயுமே இருந்தது இல்லை சார். நம்ம உண்மையாக நம்மளோட 100% போடுறோமா அது நமக்கு ஒன்று கொடுக்கும். ஸோ வாட் எவர் இட் கிவ்ஸ் நான் ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கேன் சார். தேங்க்யூ.